வணக்கம். நற்றினையின் 807வது செய்தி சேவை. ஆகஸ்ட் 7, 2017, ஆடி மாதம் 22ஆம் நாள், திங்கட்கிழமை. இன்றைய நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய நடப்பு நிகழ்வுகளின் செய்தி தொகுப்பு. தொகுத்து வழங்குவவர்கள் நற்றினை குழுமத்தினர். தமிழக செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார். நெசவாளர் குடும்பங்களை மேம்படுத்தும் விதமாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வரும் 22ஆம் தேதி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்கும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் கண்மாய்களை தூர்வார தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 1953 காலி பணியிடங்களை நிரப்ப நேற்று நடைபெற்ற TNPSC Group 2A தேர்வை 750,000 அதிகமானோர் எழுதினர். ராமேஸ்வரத்தில் ஒரு வீட்டிலிருந்து உயிருடன் கைப்பற்றப்பட்ட கடல் அட்டைகள் மீண்டும் கடலில் விடப்பட்டன. இன்றிரவு 10:50 மணி முதல் நள்ளிரவு 12:44 மணி வரை சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. உலக தமிழர்களின் செவிகளுக்கு விருந்து கிடைக்க ஆட்களில் தவழ்ந்து வரும் கருத்து நிறைந்த கான பூந்தோட்டம் நற்றினை இணைய வானொலி. இந்திய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர். டெல்லியில் தமிழக விவசாயிகள் 22வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 5 கோடி பெண்களுக்கு பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் ஆதார் எண்ணை இணைக்க காலக்கெடு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோயிலுக்கான யாத்திரை இன்றோடு நிறைவடைந்துள்ளது. விண்வெளி ஆராய்ச்சிக்காக ஆகஸ்ட் 30 C-39 என்ற ராக்கெட்டை விண்வெளியில் செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ரக்ஷாபந்தன் விழாவை முன்னிட்டு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனிநபர் உரிமைகளில் ஊடகங்கள் தலையிடக்கூடாது என்றும் ஊடகங்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அயல்நாட்டு செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமளம் ஞானப்பிரியன். வடகொரியா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைக்கு ஐநா ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் விமானத்தில் பயிற்சி மேற்கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் ஒரு சீன இளம் விமானி இறந்தார். பாகிஸ்தானில் பிரதமர் பதவிக்கான வாரிசாக அறிவிக்கப்பட்ட தனது தம்பி ஷாபாஸ் ஷெரீஃபை முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் முழுமையாக ஓரம் கட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இப்போதைய அதிபர் பால் ககாமே. அவருக்கு 59. டோக்லாம் விவகாரத்தில் இந்தியா மீது விரைவில் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சீன அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் மிரட்டல் விடுத்துள்ளது. பாரிஸ் பருவநிலை மாற்றம் குறித்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதாக ஐநாவிடம் அமெரிக்கா எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. சிக்கிம் எல்லையில் நிலவும் பதற்றத்தை தணிக்க நல்ல எண்ணத்துடன் அமைதி காத்து வருகிறோம், ஆனால் எங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று மீண்டும் சீனா மிரட்டல் விடுத்துள்ளது. ரஷ்யாவில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள அதிபர் தேர்தலில் விளாடிமிர் புட்டின் மீண்டும் போட்டியிட உள்ளார். வணிகச் செய்திகள். வரும் 2020ஆம் ஆண்டுக்குள் சீனாவை மிஞ்சும் வகையில் காலணிகளை தயாரிக்கும் ஆற்றல் நம் நாட்டிற்கு உள்ளது என மத்திய நிதித்துறை இணையமைச்சர் சந்தோஷ் கங்குவார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்திகளை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தப்படும் ஸ்னாப்சாட்டை கையகப்படுத்த கூகுள் நிறுவனம் தொடர்ந்து முயற்சிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்காக சுமார் 1.92 லட்சம் கோடி வழங்க கூகுள் முன்வந்துள்ளது. ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஆற்றல் கொண்ட ஜவுளித்துறையை மேலும் ஊக்குவிக்கும் விதத்தில் பிரத்யேக ஜவுளி கொள்கையை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என இந்திய ஏற்றுமதி கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 53 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. உலக தடகள போட்டியின் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அமெரிக்க வீரர் ஜஸ்டின் கட்லின் தங்கப்பதக்கம் வென்றார். சிங்ஃபீல்ட் கோப்பை செஸ் தொடரில் ஆனந்த் கார்ல்சன் மோதிய 3வது சுற்று டிரா ஆனது. இங்கிலாந்தில் நடைபெற்று வருகிற உலக இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் தீபிகா பல்லிக்கல் ஜோஷ்னா சின்னப்பா ஜோடி வெண்கலம் வென்றது. திலீப்குமார் தொடர்பான நில அபகரிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது.
தனது தவறை உணர்ந்த ஜூலி பரணியின் காலில் விழுந்து கதறி அழும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மகேஷ் பாபு தமிழில் நடிக்கும் முதல் படம் ஸ்பைடர் என்பதால் படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் இயக்கியிருக்கிறார் ஏ ஆர் முருகதாஸ். அறிமுக இயக்குனர் நித்திலன் எழுத்திருக்கும் திரைப்படம் குரங்கு பொம்மை. விதார்த் பாரதிராஜா நடித்திருக்கும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை மம்முட்டி வெளியிட்டார். இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.